வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த உலகத்துக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வைக்கிற குழந்தைகள் எல்லாருமே நல்லவங்களா தான் படைக்கப்படுறாங்க. அவங்க நல்வழியில போறதும் இல்லைனா தீய பழக்கங்கள்ல ஈடுபடுறதும் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலையும் இல்லைனா அவங்கள சுத்தி இருக்கிற சமுதாயத்தினாலையும் தான் மாறுபடுது. இந்த மாதிரி சமுதாயத்தினால பாலாக்கப்படுற குழந்தைகள் பல பேர் திருடனாகவோ கொலைகாரனாகவோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி சமுதாயத்தால பாலாக்கப்பட்ட ஒரு சிறுவனோட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பீகார்ல இருக்கிற பகவான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. பீகாருடைய ஒரு குக் கிராமத்துல இருந்து பேசின அந்த கிராமத்து மக்கள் தங்கள் கிராமத்துல 3 கொலை செய்த கொலைகாரனை பிடிச்சிட்டதாகவும் அவனை கைது செய்ய வரும்படி கூப்பிடுறாங்க. அவங்க சொன்ன கிராமத்துக்கு போலீஸ் உடனே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 8 வயது சிறுவனை காமிச்சு இவன் தான் கொலைகாரன்னு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கண்ணுல கொஞ்சம் கூட பயமே இல்லாத அந்த 8 வயது சிறுவனுடைய பெயர் அமர்ஜீத் சாடா. 1998 வருஷம் பீகாருடைய பெகுசாராய் மாவட்டத்துல அமர்ஜீத் பிறந்திருக்கான். அமர்ஜீத்துடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு 8 வயது சிறுவனால 3 கொலைகளை செய்ய முடியுமான்னு போலீஸே குழம்பி போயிருக்காங்க. இந்த கொலைகளை பத்தி அமர்ஜீத் கிட்ட விசாரிக்கும் போது இந்த கொலைகளை தான் தான் செஞ்சதா கொஞ்சம் கூட பயமே இல்லாம போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அமர்ஜீத் அவனுடைய முதல் கொலைய அவனோட 7வது வயசுல செஞ்சிருக்கான். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அவன் கொலை செஞ்சது தன்னுடைய சொந்த தங்கச்சிய. அமர்ஜீத்துடைய தாய்மடியில தூங்கிட்டு இருந்து 1 வயசு கூட ஆகாத அந்த குழந்தைய அமர்ஜீத் யாருக்கும் தெரியாம ஒரு காட்டு பகுதிக்கு எடுத்துட்டு போயிருக்கான். திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவன் மட்டும்தான் வந்திருக்கான். குழந்தை எங்கன்னு விசாரிக்கும் போது தன் பெற்றோரை அந்த காட்டு பகுதிக்கு அமர்ஜித் அழைச்சிட்டு போயிருக்கான். அங்க போய் பார்த்தவங்களுக்கு பேரதிர்ச்சி. தன் சொந்த தங்கச்சியே அமர்ஜித் கொலை பண்ணி யாருக்கும் தெரியாத வகையில காஞ்ச இலைகள் மற்றும் புல்களை வச்சு அந்த சடலத்தை மூடி வச்சிருக்கான். ஆனா அமர்ஜித்துடைய பெற்றோர்கள் அவன் செஞ்ச தப்ப மறைச்சு அவனை காப்பாத்திருக்காங்க. தான் செஞ்ச தவற தன் பெற்றோரை மறைக்கவே அமர்ஜீத்க்கு இது ஒரு புது தைரியத்தை கொடுத்துருக்கு. அவனுடைய 2வது இலக்கு அவனுடைய சொந்த சித்தியுடைய பெண் குழந்தை. தன் தங்கையை போலவே 1 வயது கூட நிரம்பாத அந்த பெண் குழந்தைய அதே முறையில அமர்ஜீத் கொலை செஞ்சிருக்கான். இந்த கொலைக்கு அப்புறம் அமர்ஜீத்துடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே அமர்ஜீத்துடைய இந்த கொடூர முகம் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க எல்லாருமே மௌனம் சாதிச்சிட்டாங்க. தான் செய்யற தப்புகள் எல்லாம் மறைக்கப்படுதுன்னு தெரிஞ்ச அமர்ஜீத் ஒரு படி முன்னாடி போறான். தன் பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு பெண் குழந்தையையும் இதே மாதிரி அமர்ஜித் கொலை செய்கிறான். ஆனால் இந்த சமயம் அமர்ஜித் ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த கொலைகளெல்லாம் பற்றி அமர்ஜித் கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த கொலைகளெல்லாம் எப்படி செஞ்சான்ங்கிறத ரொம்ப தத்ரூபமாக விளக்கியிருக்கான். இந்த மாதிரி சம்பவத்தை பீகார் போலீஸ் கூட முன்னாடி கேட்டதில்லை. அமர்ஜித் கைது செய்யப்பட்ட பிறகு அவனுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கணும், அடுத்தவங்களுடைய கஷ்டத்துல அவன் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய சேடிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனை குணப்படுத்தாம வெளியே விட்டா இதை விட பெரிய ஆபத்துனும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியா முழுக்க காட்டு தீயா பரவுது. அவன் மைனரா இருந்தா கூட அவனுடைய புகைப்படம் மீடியால வெளியாகுது. அமர்ஜித் மைனரா இருக்கிற காரணத்தினால பீகார்ல இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அவன் சேர்க்கப்படுறான். அதுக்கப்புறம் அமர்ஜித்தை பத்தி எந்த செய்தியும் தெரிய வரல. ஒருவேளை அவனுடைய 18வது வயசு வரைக்கும் தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு வேற இடத்துல அவன் வாழ்ந்துட்டு வரலாம், இல்லைனா வேற ஒரு பெயர்ல இதே மாதிரி கொலைகள் செய்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, தவறான வளர்ப்பினால அமர்ஜித் இப்படி செஞ்சிருந்தாலும் கூட ஒரு 8 வயசு பையன் ஒரு கொலை செஞ்சு அந்த கொலையிலிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக சடலத்தை மறைக்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கானா, இது தவறான வளர்ப்பினால மட்டும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.